வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மதுரை டு சென்னை சோலோ ட்ராவல். ஓகேங்க, ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணி போய் ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஒத்தக்கடையிலேருந்து தான் போய்க்கு இருக்கோம். ஒத்தக்கடை ரோடு தான் அந்த பக்கம் ஹைவே. ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீடில் தான் போய்க்கு இருக்கேன். இங்கே மதுரை டு திருச்சி வரைக்கும் ஓரளவுக்கு ஹைவே ரோடு சூப்பராகவே இருக்குங்க எப்பயுமே. ஸோ ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக போய்க்கலாம். ஓகே, இன்றைக்கி சென்னைக்கு போகிற காரணம் வந்து அண்ணன் வீட்டுக்கு போகிறேன். மெயினாக இங்கே போகிற வழி தானே, சுற்றி உள்ள எல்லா இடத்தையும் பார்த்துட்டு போகலாம். ஒரு டைம் தானே போகிறோம் லாங்க. அதனால் என்ன பாருன்னா மகாபலிபுரம். ஸோ மகாபலிபுரம் போயிட்டு அங்கே உள்ள சிற்பங்கள் அதுவும் கோபுரம் எல்லாத்தையும் ஒரு வீடியோலாம் எடுத்து ஒரு விலாகாக போடுறேன். ஓகே, நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக. லாங் ட்ராவல்னாலே அது ஒரு சந்தோஷந்தாங்க. ஸோ இப்போ திருச்சி ரோட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். ஏன் லாங் ட்ராவல் ரொம்ப சந்தோஷம்னா, எந்த ஒரு ஃபீலிங்கோ இல்லை எதுவுமே எந்த ஒரு தாட்டுமே வராது. ஃபுல் ஃபோக்கஸும் ரோட்லையும் பைக்கில் இருந்தால் இருக்கும். அதனால் வந்து போரும் அடிக்கலை, போகிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ரெண்டாவது சில பேர்லாம் கேட்குறாங்க பேக் பெயின்லாம் வரலையா அப்படின்னு. எனக்கு அந்த இது சுத்தமாகவே இது வரைக்கும் வந்தது இல்லை. ரொம்ப லாங் போனால் மட்டும் வரும். அப்போதைக்கு மட்டும் அந்த அடுத்த நாள் வந்து லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பேன். ஓகே, ஸோ கொஞ்ச நேரம் வண்டியை நிப்பாட்டி போட்டிருந்தேன். ஏன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் வண்டியை நிப்பாட்டிடுவேன். ஏன்னா வண்டிக்கு ரெஸ்ட்டு தேவை, நமக்குமே ஒரு ஸ்ட்ரெச்சிங் தேவை. ஒரே கண்டினியூவாக ஓட்டுற ரைடர்லாம் இல்லை நான். கொஞ்சம் வண்டிக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்டோ ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு தான் மறுபடிக்கும் ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிப்பேன். ஸோ ஓரளவுக்கு திருச்சியை தாண்டி போய்க்கு இருக்கோம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பெரம்பலூர் ரோடு போகிற ஹைவே. ஸோ நல்லாவே போட்டிருக்காங்க, இது வரைக்கும் எந்த ஒரு தடங்கலும் இல்லை, நல்லபடியாகவே போய்க்கிருக்கு. ஓகே, போகிற வழியில் ஏதாவது ஒரு கோவிலோ எதுவும் தென்பட்டாலோ உடனே அது வீடியோவாக எடுத்து போடுறேன். இப்போ நம்ம பாலத்தில் ஏறிக்கு இருக்கோம், ஒரு வழியாக நல்லபடியாக போய்க்கிருக்கு. ஓகே, பாலத்தோட சைடு வியூலாம் சூப்பராக இருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, டோல் பூத்து வர ஆரம்பிச்சிருச்சேன். ஸோ டோல் பூத்து மட்டும் பைக்குக்கும் சேர்த்து வாங்கினாங்கன்னா ரொம்ப கஷ்டம் போல். வர வழியில் மொத்தம் ஒரு 10 பார்த்துருப்பேன். அப்போ காருக்காரங்களோட நிலைமையை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சங்கட்டம். ஐயோ ஐயோ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேக் டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டா என் படம் ரோட்டில் இங்கிட்ட ஃபுல்லாக வந்துக்கிருக்காங்க, வழியும் விட மாட்டிக்கிறாங்க பெருசாக. நான் கொஞ்சம் இது பண்ணி தான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டிக்கிருக்கேன். ரொம்ப டிராஃபிக்கான மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இது பார்த்திங்கன்னா திருச்சி பக்கத்தில் நினைக்கிறேன். ஸோ அந்த ஆறு, அந்த ஆற்றோட வியூலாம் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள், கல்லணையெல்லாம் அங்கே போயிருக்கேன், அதோட வீடியோவும் நான் கண்டிப்பாக அதில் போஸ்ட் பண்ணுறேன். அப்போ பாருங்கள், இப்போ ரைடை என்ஜாய் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓரளவுக்கு நம்ம பைக்கில் எடுத்துகிட்டு போகலாம். முன்னாடி இருந்த காலத்தில் ரோடு வசதியுமோ இல்லை பைக் வசதியுமோ இல்லாதனால எல்லாருமே பஸ்லேயே போய் பழகிட்டாங்க. ஸோ பைக்கிலுமே போகலாம், தாராளமாக போகலாம், சீக்கிரமாகவும் போகலாம். ஸோ நான் அந்த ரைடை வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் முடிச்சு காமிக்கிறேன். ஓட்டுற டைமிங் மட்டும் நான் கனெக்ட் பண்ணி லாஸ்ட்டில் எத்தனை மணி நேரம் போகிறேன். ஓகே, பேங்க் ஃபுல் பண்ண சொல்லியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 800 ரூபாய்க்குள்ளே வந்துருச்சு. ஓகே, பரவாயில்ல. ஸோ லாங் ட்ராவல் போகணும்னா கண்டிப்பாக தேவையில்லை. ஸோ இப்போ நான் வர வழியில் ஒரு பிரியாணி கடை பார்த்தேன், பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. நிக்கோஸ் பிரியாணி பார்க்கவே ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி உள்ளே போய் சாப்பிட்டுட்டு போயிடலாம், ஏன்னா டைம் மயதியே வேறு 2 மணி ஆயிடுச்சு. சரி அப்படியே சாப்பிட்டு போகலாம்னு உள்ளே வந்தாச்சு. பிரியாணிங்க சொல்ல வேணாம், உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா இந்த கடையை பார்த்தீங்கன்னா சாப்பிடுங்க. பிரெட் அல்வாவும் கொடுத்துருந்தாங்க, அது காம்பினேஷன். பிரியாணியோட குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு.
ரொம்ப லாஸ்ட்டில் கொஞ்சம் என்னால் சாப்பிட விட முடியல அந்தளவுக்கு இருந்துச்சு. என்னடா நம்மளால் ஃபுல்லாக சாப்பிட முடியல அப்படின்ற அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, போய் இருக்கும்போது ஏதாவது கோபுரம் ஏதாவது கோவில் பார்த்தோன்னா கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன்னு. ஸோ இப்போ பார்க்கும்போது இது ரொம்ப லென்த்தான ஒரு மாரியம்மன் சிலை. ஸோ நிறைய இடத்துல பார்க்கும்போது சிவனோட சிலை தான் பெருசாக இருக்கும், இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக மாரியம்மனுக்கு அம்மன் மாதிரி இருக்காங்க. ஸோ சிலை நல்லா ரொம்ப பெருசாக இருந்துச்சு, பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ எல்லாமே போகிற ரூட்டு தான், நம்ம சென்னைக்கு போகிற ரூட்டில் தான் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் மாதிரி இருக்காங்க, விஷ்ணு மாதிரி இருக்காங்க, கரெக்டாக பார்க்க எதுவும் தெரில என்ன சாமின்னு. ஸோ கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வச்சு அதை நான் காமிக்கிறேன், பாருங்கள் ஃபுல் ரிவ்யூவை. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம போகிற ரூட்லேயே பார்க்க வேண்டிய இடங்கள். கொஞ்சம் நேரம் நின்று கொஞ்சம் ரிலாக்ஸாக அந்த பைக்குக்கு ரெஸ்ட் கிடச்ச மாதிரி ஆச்சு, நமக்கு கொஞ்சம் காலுக்கு ஸ்ட்ரெச்சிங் ஆன மாதிரி ஆச்சு. இப்போ அடுத்த ரோடு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர். ஸோ உள்ளே போகலாம் போலக்குங்க, உள்ளே ஓரளவுக்கு உள்ளே போனேன். அந்த மெயினான கோபுரத்துக்கு மட்டும்தான் அடைச்சிருந்தாங்க, மற்றபடி உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அங்கிட்டருந்து ஸ்கூல்லேருந்து வர்ற பயிலெல்லாம் அங்கிட்ட வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இதையும் ஒரு டைம் பார்த்துருவோம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சரி மேல்மருவத்தூர் ஆதிபராஸ் பார்த்தாச்சு. ஓகே, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சுற்றுலா தலங்கள் இருக்குது இல்லையா போகிற வழியில், அதனால் அதையும் பார்க்குறக்காண்டி மகாபலிபுரமும் கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நம்ம போய்க்கு இருக்க ரூட் வந்து மகாபலிபுரம் ரோடு தான். சைடில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சிற்பத்தில் எவ்வளோ கலை மிகுந்த ஒன்று, ஃபுல்லாக சிற்பமாக தான் இருந்துச்சு. ஓகேங்க, ஒரு வழியாக மகாபலிபுரத்தை சுற்றி பார்த்துட்டாய். டைமிங் மட்டும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அங்கே கொஞ்சம் சுற்றுனது கொஞ்சம் அதிக நேரம் ஆனதுனால நைட் டைம் ஆயிடுச்சு. இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி, ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு. சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடல் தாங்க, நம்ம கடல் ஏரியா சைடில் தான் போய்கிட்டு இருக்கோம். இவ்வளோ லாங் ஹைவேல வரும்போது எந்த ஒரு இதுவும் தெரில, ஆனால் இதுக்கப்புறம் போக போக டிராஃபிக் ரொம்ப அதிகங்க, சாதாரண டிராஃபிக்லாம் இல்லை. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், ரொம்ப நின்று தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு. சென்னைக்கு வரவங்க கண்டிப்பாக ஹைவேல வந்துட்டு முடிஞ்ச அளவு கொஞ்சம் முன்னாடியே வீடு வச்சுக்கோங்க. ரொம்ப சிட்டிக்குள்ளெல்லாம் இருந்தீங்கன்னா போகிறக்குள்ளேயுமே எப்படியும் 3 hour 4 hour ஆயிரும் சும்மா சிட்டிக்குள்ளே மட்டும் போகிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக், அவ்வளோ சிக்னல், ரெண்டாவது காருக்காரங்க தான் மெயினு. இங்கே வந்து இப்போ நம்ம மதுரையை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மதுரையில் பைக் கார் வந்து ஒன் சைடாக போவாங்க, பைக் ஃபுல்லாக இன்னொரு சைட் டக்குறதுக்கு ஈஸியாக போகல. இந்த இடத்துல அப்படி இல்லை, ரெண்டு பக்கமே கார், நமக்கு பைக்குக்கு சின்ன இடம் தான் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு கார் வாங்கி போட்டிருக்காங்க, எடுத்தணும் ரொம்ப அதிக பணக்காரங்களாக இருப்பாங்க போல். ஓட்டை விடலை வண்டியை, ஏதோ ஓரளவு ஓட்டி வந்தாச்சு. இப்போ நைட்டாக ராவல்டர் தான் பண்ணிக்கிருக்கேன், ஏன்னா டைமிங் கொஞ்சம் இங்கே டூரிஸ்ட் ப்ளேஸில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இல்லையா. ஸோ அதனால் ஓரளவு டைமிங் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இருந்தாலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும் இல்லையா. வீட்டுக்கு வேறு போனோம். ஓகே, லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்போ ஏதாவது டீ இதை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே, இங்கிட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குங்க ரோடு, இவ்வளோ நேரம் சிக்னலில் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரோடு கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு 1:30 இருக்குங்க. இப்போ இந்த டைமிங்கில் தான் நான் போய்க்கிருக்கேன், இன்னும் வீடு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஓகே போட்டோம். நல்லாவே இருந்துச்சு ஆனால் ட்ராவலு, ஆனால் சென்னைக்கிட்ட ஓட்டுவோம் மட்டும்தான் கொஞ்சம் இது, மற்றபடி கண்டிப்பாக நீங்களும் வாங்க. இந்த மாதிரி வந்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் இருந்தால் அதையும் பார்த்துட்டு போங்க. வெறும் மதுரை டு சென்னை மட்டும் போகாமல் பக்கத்தில் வேறு என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லாமே அனுபவிச்சுட்டு தான் நீங்கள் கட் போகணும். அப்படி போனால் தான் அந்த போன ஒரு ஞாபகமாக அடுத்த 1 or 2 months இருந்து நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வரும். அதனால் வந்து நீங்கள் என்றைக்கு ரைடு செஞ்சாலும் சரி அந்த இடத்துக்கு மட்டும் போகாதீங்க, பக்கத்தில் டூரிஸ்ட் கண்டிப்பாக இருக்கும், ஏதோ ஒரு ப்ளேஸ் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் போங்க, ஒரு மனசுக்கு ஒரு குளிர்வாக இருக்கும். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை ரோட்டில் தான் போய்க்கிருக்கேன். ஓகே, நல்லாவே போகிறாங்க வண்டிக்கு, பாருங்க காருக்காரன் வழியே விட மாட்டேங்கிறான், அந்த சிவப்பு காரக்காரன் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணாலும் விட மாட்டேங்கிறான். ஓகே, ஓரளவுக்கு டாப்பில் ஓவர்டேக் பண்ணாலும் பார்த்தாலும் முடியலை. ஏன்னா அந்தளவு பற்றி பேச உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே கார் தாங்க, நமக்குன்னு வழியே விடவே மாட்டேங்கிறாங்க, கஷ்டப்பட்டு போக வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி இடத்துல.
மதியம் சாப்பிட்ட பிரியாணி இன்னமும் அந்த டேஸ்ட்டோ அந்த இதுவே இன்னமும் நல்லா ஒரு இதாக ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த பிரியாணியோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா கூட தான், ரொம்ப கூட இல்லை, ஒரு 250 ரூபாய் போட்டிருந்தாங்க. மதுரையில் கம்பேர் பண்ணும்போது 150-200 கிடைக்கும். ஸோ ஒரு 50 ரூபா கூடனா அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியும் சரி அதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. ஓகே தான். ஸோ ஹைவேல வரும்போது நான் சாப்பிட்ட பிரியாணி கடையில் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம், நம்பி சாப்பிட்லாம், நல்லா இருந்துச்சு. ஸோ ஹைவேல சாப்பாடு நல்லா இருந்துடாதோ அப்படின்னு நினச்சிட்டே வந்தே போட்டுனேன். பரவாயில்ல, கொஞ்சம் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அந்த இடம். ஓகே, நைட்டு டைம் ஆகிட்டே தான் இருக்குது, இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, போயிட்டாச்சு, ஓரளவுக்கு நெருங்கி வந்தாச்சு, கொஞ்சம் தூரம் தான் வீடும். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கும் நீங்களும் பைக்கில் அதிக ட்ராவல் போகிறவங்க இல்லை போகிற இனிமே போகிற பிகினர்ஸ் அவங்களுக்குலாம் என்ன சொல்ல வரேன்னா, முன்னாடியே ஃபஸ்ட்டு பைக்கை ரெடி பண்ணியிருக்கு லாங் ட்ராவல் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி அது ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணிடுவேன், ஏன்னா ரொம்ப லாங் ட்ராவல் போகிறோம் இல்லையா, போயிட்டு திரும்பி வரோம், சொல்லுவாங்க 1000 கிலோமீட்டர் ஆயிரும், அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆயில் மாற்றிடுவேன். அப்புறம் ஏர் ரெண்டு இதுலேயுமே வந்து ரெண்டு டயர்லையுமே கரெக்டாக ஏர் பிடிச்சிருது. அப்புறம் செயினை வந்து டைட் பண்ணி லூப்ரிகேஷன் அடிச்சுட்டு இந்த மூணு விஷயத்தை மெயினாக பண்ணிடுவேங்க. எப்பயுமே மூணு விஷயத்தை பண்ணதுக்கப்புறம் தான் லாங் ட்ராவலுக்கு வண்டியை ரெடி பண்ணி போகிறது. நம்ம எடுத்த கௌத்தன் டக்குன்னு போனோம்னா போகிற வழியில் என்ன வேணால் ஆகலாம், அதனால் வந்து என்னையுமே செக் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்ப ஆரம்பிங்க. இது ஒரு பிகினருக்கு ஒரு சின்ன அட்வைஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஓரளவு நெருங்கி வந்துட்டோம். சென்னையோட அழகு நல்லா இருக்குங்க, அந்த பாலம், லைட் செட்டிங்கு, சைடில் வச்சுருக்க அந்த மரங்கள், நடுவில் வச்சுருக்க மரங்கள், அதெல்லாம் கொஞ்சம் ஃபாரினில் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் சூப்பராக ஃபீலிங்கை கொடுத்துச்சு. இப்போ மதுரையிலையுமே இந்த மாட்டாவில் பார்த்தேன், அதே மாதிரி மரங்கள்லாம் வச்சுருந்தாங்க. சரி, காப்பி பண்ணுறாங்க போல் எங்கேயோ பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக பென்ஸும் ஆடிக்கா இருந்தால் அதிகமாக போகுது. சைடு வியூவு, எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் பொறுமை வேணுங்க. இங்கே வந்து ஓட்டுறதுக்கு வந்து கண்டிப்பாக பொறுமை இருந்தால் தான் ஓட்டவே முடியும், இல்லைன்னா நம்ம லைட்டாக வெறுத்துருவோம். எல்லோரும் பொறுமையாக தான் போகிறாங்க, ஆனாலும் யாரும் ரொம்ப ஸ்பீடாகலாம் போகல பொறுமை, ஏன்னா அந்தளவுக்கு காரும் பைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பொறுமையாக தான் போய் ஆகணும். ஓகே, நெருங்கி வந்துட்டு ஒன்றும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சைடில் இந்த பாலங்கள்லாம் இன்னமும் கட்டுறாங்கங்க, ஆல்ரெடி நிறையா பாலம் கட்டியிருக்காங்க, அப்படியும் பத்தலை. ஏன்னா அவ்வளோ வண்டி இந்த இது போல் டிராஃபிக்காக இருக்கும்போது பாலங்கள்லாம் கட்டினா தான் கொஞ்சம் அந்த டிராஃபிக்கை குறைக்கவும் முடியும், அதனால தான் இங்கே பாலங்கள் அதிகமாக கட்டிகிட்டே இருக்காங்க. இங்கிட்டு பார்க்கும்போது வியூலாம் சூப்பராக இருக்குங்க, அந்த லைட்டு செட்டிங்கோட நைட்டு போகிற அந்த ஃபீலிங்கே இல்லை ஓரளவுக்கு, ஏன்னா லைட் பவர் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக போட்ட தோணுது. இதே கொஞ்சம் ஹைவேல நைட் டைம் வந்தோம்னா அடுத்த ரோடு பக்கம் தெரியாமல் இருக்கும், கொஞ்சம் ஓட்டுறது சிரமம். சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது கொஞ்சம் அந்த நைட்டு ஓரளவுக்கு ஈஸியாக நம்மளால் ஓட்ட முடியுது. ஓகே, நல்லபடியாக வந்தாச்சு. இன்னும் வீடு போகிறதுக்கு இன்னும் ஒரு 1 நிமிஷம் தான் இருக்குது, பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ நான் ஏறுற பிரிட்ஜுங்க எல்லா சென்னை படத்துலேயும் காமிக்கும் போது ஃபஸ்ட்டு மேலே ட்ரோன் ஷாட்லேருந்து காமிப்பாங்க இல்லையா, ஒரு பட்டர்ஃப்ளை அந்த மேம்பாலம், ஸோ அந்த இதில் தான் நம்ம போய்க்கிருக்கோம். நல்லா இருந்துச்சு பார்க்கவே, ஆனால் டாப் வியூலேருந்து பார்க்கும்போது தான் நமக்கு முழு அழகும் தெரியும். ஸோ சைடில் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே, ஆனால் எல்லா படத்துலையும் பார்க்குறது சரி லாஸ்ட்டாக வந்து பார்த்தாச்சு. ஓகே, ட்ராவல் கண்டிப்பாக பண்ணுங்க, நீங்களும் விட்டுறாதீங்க. ஓகே, எங்கள் வீடு வரப்போகுது, லாஸ்ட்டு எண்டிங். இதில் என்ன சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் ஓட்டினதுக்கப்புறம் உடம்புலாம் எதுவும் வலிக்கலை, நார்மலாக தான் இருக்குது. பைக் என்னையுமே சொன்ன மாதிரி அந்த 3 விஷயத்தை பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வரலாம், பைக்னால் கண்டிப்பாக ஓட்டிட்டு வர முடியும். ரொம்ப வண்டி ரொம்ப ஹீட்டாலாம் ஆகவே இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. எப்பவும் உள்ள வெயில் காலம் இருக்கனால அதோட ஹீட்டு தான் இருந்துச்சு, உடைய வண்டியிலேருந்து எந்த ஒரு ஹீட்டும் வரல, ஸோ நார்மலாகவே இருக்குது. ஓகேங்க, ஸோ ஃபைனலாக கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், வேறு எங்கேயும் போகணும், இந்த ஊருக்கு போங்க, உங்களோட ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்றத கமெண்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக அதை நான் பார்த்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை நான் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். ஓகே, லாஸ்ட் வீடியோ எண்டிங்கில் வந்தாச்சு, போயிட்டு வரேன், பாய்.